Welcome to Amma's Rusi channel. இன்னைக்கு நான் அரிசி பூரி செய்ய போறேன். பச்சரிசி மாவுல அரிசி பூரி. அதுக்கு மசாலா தயார் பண்ணனும். ஃபர்ஸ்ட்ல ரெண்டு சின்ன உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன தக்காளி, இதில் பகுதி தக்காளி போட்டால் போதும். ரெண்டு முட்டை வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்னா, ஒரு அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் சட்டியில். இதில் இந்த வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வேகட்டும். அதுவரை இதை நல்ல கை வச்சு இப்படி மசிச்சு எடுத்துடணும். இந்த உருளைக்கிழங்க கை வச்சு நல்ல வெங்காயம் நல்ல நிறம் மாறிட்டு இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போடுறேன். ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, பகுதி தக்காளி கட் பண்ணுது. இந்த ஃப்ளேவருக்கு தான் போடுதேன். வெங்காயம் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் வேகணும். இந்த வேகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடணும். உடச்சி வச்ச முட்டையை இதில் ஊற்றிடணும். முட்டை இது மசாலாவில் போட்டு நல்லா கிளறியாச்சு. இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறது உருளைக்கிழங்கு. தேவையான அளவுக்கு உப்பு.
இந்த கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் கலந்து வச்சிருக்கேன். மசாலா தயாராயிட்டு இனி பூரி செய்யறதுக்கு மாவெடுத்து பாக்கிறம் எடுக்கலாம். மசாலா தயாராயிட்டு மாவு வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சதும் மாவு போட்டு கிண்டணும். அதில் கொதிக்க வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும். உப்பு போட்டு மாவு வச்சிருக்கேன், தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு கிண்டணும். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்து கொடுக்கணும். அப்பதான் மாவு கையில ஒட்டாது. மாவு கிண்டியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். ஒரு மூணு சில்லு தேங்காய் மிக்சியில் போட்டு லைட்டாக கொஞ்சம் அரைச்சி இது நல்ல கைனால நல்ல பிசையணும். நல்ல பிசைஞ்சாச்சு. இதை சின்ன சின்ன உருளைகளாக உருட்டி எடுக்கணும். சின்ன சின்னதாக எடுக்கணும். ஒன்னொன்னா பரத்தலாம். நல்லா நைஸா அப்படி பரத்தணும். நைஸா கட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ரவுண்டு கிடைக்கிற மாதிரி ஏதாவது வச்சு ஃப்ரீ ரவுண்ட் ஆக்கிடணும்.
இப்படி எல்லாமே இப்படி கட் பண்ணணும். இப்படி பரத்தி இப்படி கட் பண்ணிடணும். இதுக்குள்ள இந்த மசாலாவை இதுக்குள்ள இப்படி இந்த மசாலாவை வைக்கணும். வச்சுட்டு இன்னொரு பூரி இது மேல வைக்கணும். நல்லா இப்படி அமைக்கி விட்டுறணும், இல்லாட்டா ஓப்பன் ஆகி அந்த மசாலாலாம் வெளியில் வந்துடும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதை ஒன்றுனா எண்ணெயில் போடலாம். இப்படி பொரிச்சு எடுக்கணும். எல்லாமே இப்படி பொரிச்சு எடுத்துடணும். இந்த மாவுல எல்லாம் இப்படி பொரிச்சு எடுக்கணும். அரிசி மாவு பூரி தயாராயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு, சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நீங்களும் செஞ்சு ருசிச்சு பாருங்க. பூரியில வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணி இதுக்குள்ள வச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். நான் இனி அதே மாதிரி செஞ்சு போடுறேன்.